மேனகா, என்னமா? துணியிலா தோசித்துக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபாய். இதையும் சேர்த்து தரட்டுமா? முதல்ல எங்கிட்ட கொடுங்க, அப்புறம் என் கையால உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி இந்த நிதியை வச்சுங்க, அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? 16 ரூபாய் 20 காசு. பணம் ஜாக்கிரதா. சரி சரி. ஏய், என்ன என் ரூம கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? காசு கொடுத்தியா? பாத்துறேன். எங்க எல்லாம் இருக்கணும்? இந்த இடத்துலதான் கூட்டி பிறக்கணும். முதல்ல கூலிய சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கிய? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ள பாத்தாச்சா? அது இனிமேதான் பாக்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிறேன். அடப்பாவி, அவ்வளவுமா பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேனே. அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாள். நானும் செய்யறேன். பார்க்கலேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. தாகமா இருக்கு, குடிக்க குறைச்சு வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி, கிரு வர. நீயும் பணம் சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு? போய் சொல்லாத, ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி, நீ திரும்பிடுவேன்னு நினைச்சே, மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல, அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இதோ பார், ரெண்டாவது முடிச்சு. இந்த ரெண்டுக்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். எதை பண்ணுவ? பைத்தியக்காரன், இவன் என்ன பண்ணுவான்? வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது. அது போதும் எனக்கு. என்னுடைய ஆறு நண்பன் காதலிக்கான் தெரிஞ்சு விரும்புறேன். உன்னை அடையிறதுன்னா ரொம்ப ஈஸி. என் பணத்தினால உன்னை விலைக்கு வாங்கிட முடியும். ஹோல்சேலா?
உன்னாலே நாங்க ரெண்டு பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்தா அத பத்தி நான் கவலைப்படல. ठीक है? பலாத்காரத்தினால நான் பெண்கள் அடையிறது இல்ல. வேணும்னா மேனகாவை கேட்டு பாரு. நோ வயலன்ஸ். என்னுடைய குறிக்கோள் மூணு கழுத்துல மூணு முடிச்சுதான். உன்னை அடையிறது தான். நீ இப்ப எங்க போறேன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல அது தவிடும் காதல சங்கன் எனக்கு தெரியும். ठीक है? பாலாஜி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். போட. விபத்து நடந்த போது மணி என்ன இருக்கும்? 4 மணி இருக்கும். அது விபத்து இல்ல இன்ஸ்பெக்டர். கொலை. தண்ணியில முழுகிட்டு இருந்தார காப்பாத்தாம கல்லு மாதிரி போட்ல உட்கார்ந்திருந்தாரு இவரு. இங்க ஏன் சார் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல? எப்படி எப்படி முடியும் இன்ஸ்பெக்டர்? நீச்சல் தெரியாத போய் அவருக்கு நீச்சல் தெரியும். சத்தியமா தெரியாது இன்ஸ்பெக்டர். நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தா என் ஆறு இருந்த காப்பாத்த மாதிரி தலையை பிச்சுக்கிட்ட ஓம் கத்துன வெறும் செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர். என்னால அத்தனையும் நடிப்பு. முதல்ல அவனை கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். அவன் பெரிய கொலைகாரன். இன்ஸ்பெக்டர் தண்ணில தள்ளி விட்டு அது கொலை. மூலிகை காப்பாத்த கையால் ஆகலன்னா அது குத்தமா இன்ஸ்பெக்டர்? நீங்களே சொல்லுங்க. எதுக்கும் மேல விசாரிக்கணும். ஸ்டேஷன் போலாவாங்க. மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீயா? எதுக்காக வந்த? நான் தான் சாட்சி. இல்ல நான் கொலை செய்யல. பயப்படுற பாத்தியா? நான் வெறும் சாட்சி இல்ல மனசாட்சி. இப்ப புரியுதா? உனக்கு என்ன மேடம்? போயிடுங்க. இனிமேதான் என் வேலையே ஆரம்பண்டா தம்பி. என்ன செய்வ? செஞ்ச பாவம் என்ன செய்யும் சொல்லு. பின்னாலேயே துரத்தும். நான் இனிமே உன்னை பின்னாலேயே துரத்த போறண்டா தம்பி. டேய் படுபாவி, மூணாவது முடிச்சும் போட வச்சுட்டியடாப்பா. இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன். துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன். ஏய் நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? யாருன்னு கேட்டா ஏதேதோ சொல்ற. போயிடு. ஏய் என் பின்னாலே வந்த உன்னை என்ன செய்யும் பாரு. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யூ காண்ட் கில் மீ. என்ன கொல்லணும்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும். பிகாஸ் ஐ ஆம் யுவர் கான்சியன்ஸ். செல்வேகா, செல்வேகா, ஏன் மாடற? நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு அக்காவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு மேலதான் இருக்காங்க. வா செல்வி வா. என் முகத்தை டாக்டரால காப்பாத்த முடியல, ஆனா உயிரை காப்பாத்துட்டாரே, அதுக்காக சந்தோஷப்படு. என்கிட்ட வேற படவை எல்லாம் கிடையாது. இந்த படவுக்கு என்ன தருவேன்? ஒரே விலைதாம்மா, 22 ரூபாய். பட்டு புடவை போடுறேன். என்ன இப்ப 22 ரூபாய் சொல்ற? அதுக்கு மேல வராதம்மா. ஏன் போறாத காலம்? புடவை விலைக்கு போடுறேன், போட்டு கொடுப்பா. சரிம்மா, 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்பிடி கூட வராது.
என்ன சொல்றீங்க? மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. வராதம்மா. என்ன கைது? பட்டுப்புடவை ஏன் விலைக்கு போடுற? உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. கரிய போன மூஞ்சுக்கு காஞ்சிபுரம் பட்டதுக்கு இப்பெல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா. வீட்டுல ஓலை குடிக்க வேண்டாமா? என்னத்த சொல்ல சொல்றேன்? நீ ஒரு குழந்தை செல்வி. என்ன இதெல்லாம்? இந்த புத்தகத்தை எல்லாம் எடை கொடுப்பா. படிக்கிற புத்தகத்தை எல்லாம் விலைக்கு போட்டா என்ன அர்த்தம்? இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா உலக கொடுக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கூடவே போட்டோவும் வேணுமா? என்கிட்ட இருக்கிற ஒரே போட்டோல இருந்து என்ன மட்டும் விட்டு அனுப்ப போறேன். போட்டோ எதுக்கு? அப்படி என்ன வேலை? நல்ல கௌரவமான வேலை தான். இந்த வேலையாவது கிடைக்கட்டுமா? நிச்சயம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். முன் அனுபவம் இருக்கான்னு கேட்காத ஒரே வேலை. அப்படி என்ன? மணமகள் தேவை. 46 வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை. தபால் பெட்டி 46-78. எப்பாடு பட்டாவது இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையாக்கா. அதுக்காக கிழவனுக்கு போய் வாழ்க்கப்பட போறியா? 3 குழந்தைங்க, 46 வயசு. எனக்கு பரவாயில்லக்கா. அசட்டுத்தனமா பேசிக்காதே அக்கா. கஷ்டங்கள் எதிர்த்து நிக்க பெண்கள் கத்துக்கணும், இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். நீ தானே செல்வ? மிஸ்டர் சாரி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யாரை கேட்டுட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? உன்னை கேட்டா வேண்டாம்ல. நானே தான் கொடுத்தேன். ஏண்டா இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி, 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது, 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செவுத்தியான விடோயர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமிக். சரி இப்ப உன்னை விட்டு தள்ளு. குழந்தை நினைச்சு பாத்தியா? அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா 1000 வந்துட்டு போறா. 1000 எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா? அபிஷ்டு, இப்போ என் பேரனை சொல்லு பார்ப்போம். பேரனை சொல்லு பார்ப்போம். திருட்டுதம் சாரி. சரி திருட்டுதம் சாரி தான்பா. திருட்டு தம் அடிச்சுட்டு பறக்க பறக்க வாயல் மிண்டி வீட்டுக்கு போறீங்க ஏன்? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு? பயம் இருக்கு, ஆனா பயம் கால் பங்கு, மரியாதை முக்கா பங்கு. இந்த மாதிரி இல்லறதுலாம் ஒரு த்ரில்லே இருக்குடா பைத்தாரா. இத பாரு, இதுல உனக்கு எந்த பொண்ண பிடிக்கலோ அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிறுத்துறேன். அடம் பிடிக்காதரா, உன் குழந்தை நினைச்சா மனசை மாத்திக்கோ. ஏய் பசங்களா, கேட்டியோ இல்லையோ? பிளீஸ் பிளீஸ் சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. மனைவி இல்லாத வீடு மதிர்ச்சி வரலாத வீடு மாதிரி. இட் ஹாஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர்? கிழவன் சொல்லு. ஆனா நல்லவரம்மா, ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேரில் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்கேன். வறுமைதான் காரணம், ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார், இந்த கேரட் மாப்பிள்ளை வேண்டாமே சார்.
இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்க அனுமதி வாங்க கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்ச அப்புறம் நீ ஒரு முடிவுக்கு வா. இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு, உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க. ரெண்டு பேரும் தான். முடிவை சொல்ல மாட்டேங்கிறியே, அதுக்காக எதை பத்தி? என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான். உங்க பையனியா? சரி சரி, உன் பாஷையிலே சொல்றேன். அதான் அந்த வில்லன் மூஞ்சி. வில்லன்னு தெரிஞ்சப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என்ன அவன வில்லன் வில்லன் நிஜமாவே சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே? அப்படி என்ன செஞ்சிட்டான்? புலி தலைய போட்டுட்டு பயமுறுத்தனா? அப்பா நான் பயந்தே போயிட்டேன். வாங்க சாப்பிட போலாம். அதுதான் நடக்காது. நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன். நான் சம்மதிக்க முடியாத நிலையில இருக்கேன். ஏன்னு சொல்லு. ஆயிரம் காரணம் இருக்கலாம். சரி, நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு போதும். நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓ எஸ் கேள. சுபத்ரா எனக்கு மூத்தவ, அவளுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? என்னை வளர்த்தவ வாழ்க்கையே வீணா போயிட்ட அப்புறம் எனக்கு கேன்சர் கல்யாண காட்சி எல்லாம். இத ஒரு காரணமா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார், எங்க அப்பா அம்மா இருந்தபோது எனக்கு 2 வயசு. அதுல இருந்து எங்க அக்கா என்னை தரையிலே விடல. இடுப்பிலேயும் நெஞ்சிலேயும் மாத்தி மாத்தி சுமந்து என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கா. அப்படிப்பட்ட எங்க அக்காவை ஒரு சுமையா நான் எந்த நேரத்திலும் நினைக்க கூடாது இல்லையா? அந்த எண்ணத்தை உண்டாக்குற எந்த சூழ்நிலைக்கும் என்ன ஆளாக்கிக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது அகராதிலே கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. Thank you.
ஆனா ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருக்கு. பேச்ச ஆரம்பிக்க தெரியல. அதான் காரணம். முன்னாலே சொன்னதுதான். எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடணும். இனியும் தள்ளி போடக்கூடாது. இத பாருமா, பிரசாத நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கட்டாயப்படுத்தல. வேற பையனை பார்க்கலாம். என் பையனை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்லிடு. ஐயோ, அதெல்லாம் இல்ல. உங்க பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என் மகன் எனக்கே பிடிக்கலன்னா எப்படி? உமானா, what do you mean? நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டா அவன் எனக்கு மகன் தானே? No, it's silly. விபரீதமான எண்ணங்கள்லாம் உனக்கு ஏன் தோணுதுன்னு எனக்கு புரியல. கல்யாண வயசுல எனக்கே ஒரு பிள்ளை இருக்கும்போது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாலு பேர் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கும் அப்படித்தானே. அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்ளிகேஷன் போட்டவ பிள்ளைக்கு வலை வீசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு அதே நாலு பேர் பேச மாட்டாங்களா? உங்க அக்காவோட கடைசி விருப்பம் என்ன அதாவது தெரியுமா? இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரணும்னு எழுதி வச்சிருந்தா. அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு அக்கா விருப்பப்பட்டா. உங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லலையே. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுற, உங்க குழந்தைங்களுக்கு தாய் ஆகுற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. லுக்கியா செல்வி, உனக்கு 18, எனக்கு 46. அண்டர்ஸ்டாண்ட். 18, 46 இதெல்லாம் பெரும் எண்ணிக்கைதான். கல்யாணங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வெல் செட், வெல் செட். 18 and 46 ஆர் மியர் நம்பர். அடாடாடாடா அடாடாடாடா. கீட்ஸ் சொல்லல, ஷெல்லி சொல்லல, நம்பு ஷெல்லி சொல்லிட்டாடா பைத்தாரா. ஏடாடா முக்கியம், பாண்டேஜ் தான்டா முக்கியம் பைத்தாரா. இந்தாப்பா 18th இன்று ஒப்படைச்சுட்டேன். ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு என்ன சொல்ல? மனுஷன், மனுஷனுடைய மகத்தான படைப்பு. மூணு முடிச்சு அதைத்தான் போட்டுருங்கிறேன். தீப்பிட்டீங்கடா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா பெட்டர். அந்த தப்பை பண்ணிடுங்கிறேன். நாளைக்கு காலையில வருவேன், வழக்கம் போல இன்டர்வியூ எடுத்துக்க வருவேன். அப்ப நீ எஸ்ங்கிற, இல்லைனா நான் எஸ் விடுவேன். உனக்கு எனக்கு இல்லடிமா, உனக்கு தாண்டா. வெக்கத்தை பார், வெக்கத்தை பைத்தாரா பைத்தாரா. ஒன்று பண்ண வெக்கமா இருந்தா இந்த ஃப்ளவர் வயசுல ஃப்ளவரை சுருக்கி வச்சுடு. நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். போன வார்த்தை ஆண்டவுடனேங்கடா. மாட்டுப்பொன் 3 நாளா கேட்டுட்டு இருக்கா. நீ காபி வந்திருக்க செல்வி? எங்க இன்னும் எழுந்திருக்கீங்க? எழுந்திருக்கலையா? பசங்களா எழுந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கீங்க? என்னடா முடிவெடுத்த?
ஐயோ, ஃப்ளவரேஸ் ஃபுல்லா பூவா ருப்பி தள்ளிட்டியா? பைத்தாரா பைத்தாரா? டேய், இப்போ ஃப்ளவரேஸ் மட்டும் நிறைஞ்சிலடா, என் மனசு நிறைஞ்சி இருக்கு. திருட்டு பையா, திருட்டு பையா. ஃப்ளவரேஸ்லயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் பாக்குறியா? பைத்தாரா, எப்படா கெட்டி மேடம்? ஆனா கல்யாணம் கோவில்ல தான் நடக்கும். நோ இன்விடேஷன், நோ ஜானவாசன், நோ கும்பல், நோ கலாட்டா, நோ தடபுடன். தாலி உண்டோ இல்லையோ? இல்ல அதுவும் நோ தாலியா? கல்யாணத்துல கலந்துக்கிறவங்க நீங்க, என் குழந்தைங்க, ஐயர், அவ்வளவுதான். ஐயர் மட்டும் இருக்கிற பைத்தாரா, அவர் செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? ஓஹோ, தம்மடிக்கிற ஐயர்னு ஒதுக்கி வச்சுட்ட போல இருக்கு. இந்த பாருப்பா, என் ஒய்ஃபை மாத்திரம் இன்வைட் பண்ணும். ஏன்னா அவளுக்கு ஒருவேளை சமையல்காரி மிச்சமாகும் போலியோ? ஷூர் ஷூர். அவங்க இல்லாமலா? வாமா குழந்தை, கல்யாணவா? பிரசாதிக்கு எனக்கு லெட்டர் போட்டு உடனே வர சொல்லுங்க. பிரசாதா? வேண்டாமா. வரட்டும்பா, வயசு வந்த புள்ள அப்பன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை புள்ளாண்டானு கிடைக்கிறது. வரட்டும் வரட்டும். அவனை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, கூச்சமா இருக்கு. கூச்சம் பைத்தாரா? என்னைக்காவது பார்த்து தானே ஆகணும். அந்த நேரத்தில் பார்த்துக்கிறேன், நாட் பிஃபோர் தட். இல்லைங்க, பிரசாத் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த விஷயத்துல மட்டும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி சரி சரி. நோ சீமந்த புத்திரன், நோ சீர்வரிசை, நோ தட்சிணை, நோ வரதட்சிணை, நோ நாதஸ்வரம், நோ ரிசப்ஷன், நோ ஃபேண்டா, நோ ஃபர்ஸ்ட் நைட். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள், நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள், நினைவலைகள் முடிந்த இடம் தாய் மகனாம் சூழ்நிலைகள், தாய் மகனாம் சூழ்நிலைகள். நீ வர்றத எனக்கு ஒரு லெட்டர் போட்டுருக்க கூடாதா? தெரிஞ்சிருந்தா காரை சேரத்துக்கு அனுப்பியிருப்பேன். பாரு, நீ வர்ற நேரத்துக்கு பசங்கள்லாம் கூட வீட்டில் இல்லை. பிரயாணமெல்லாம் எப்படி இருந்தது? என்னங்க உங்களை தானே, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் வந்திருக்காங்க? என் பிள்ளை வந்திருக்கான். வெக்கப்படுறாரு பாவம். சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சாப்பிடலாம். போட கண்ணா, போ. பாயசம் வச்சு உனக்கு சாப்பாடு போடணும். நீதான் கல்யாணத்து கூட வரலையே. இந்த புத்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், ஒன்றும் மாடியில் இல்லை, கேளுதான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். டீ கே, வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒன்றும் இல்லையே. கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா
வீட்டில் விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ, இந்த கல்யாணத்தில் உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காஃபி திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காஃபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் பொண்ணுன்னா மாத்திட்டு வரனே. எழுந்திருப்பா, இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன, ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்ல, 2000 வோல்ட். தாயின் ஸ்பர்சம், மதர்ஸ் டச். ठीक है, வாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு போறீங்க? உன் கடனை தீர்த்து உன்னை எங்கிருந்து அனுப்பணும், அதுக்காகத்தான். கடனா? ஆமா, அன்னைக்கு 10, 20, 30 உன் கல்யாணத்துக்காக பணம் செத்துட்டுப்பிய, இப்போ நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். வேணும்னா மேலே போட்டு கொடுக்குறேன். என் மூஞ்சியை முழுக்காம இங்கிருந்து ஓடி போயிடு. அப்போ என் கல்யாணம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்போ போயிடு. எதுக்கும் செல்வி அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். செல்வி, 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 யாரு? உன்னுடைய அம்மா. மேனகா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. உள்ள போய் வேலையை பாரு, போ. அடுத்த வாட்டியாவது அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கட்டும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அது நீ சொல்றதுதான் வேடிக்கை. என்ன, நீதான் எல்லா எல்லையும் தாண்டின் வந்தாச்சே. இல்லைன்னா படகுல இருந்து விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பார்த்துக்கிட்டே இருந்திருப்பியா? செல்வி, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா அது குறைய வழி உன்னை கொள்றதுதான். ஆனா உன்னை நான் வாழ வைக்க விரும்புறேன், அதுவும் நல்லவனா? ஏற்கனவே சிந்திச்சிருக்கேன். உங்களுக்கு எசுனா எனக்கு எசுதாப்பா. சரியான வில்லன் மூஞ்சி, பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே. ஒருவேளை நான் வாசிச்ச ராகம் பிடிக்கலையே என்னமோ. தண்ணியில விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பார்த்துக்கிட்டே இருந்திருப்பியா? நீ என்னை பழி வாங்கணும் நினைச்சா அது உன்னால முடியாது. நான் உன்னை வாழ வைக்க விரும்புறேன், அதுவும் நல்லவனா? ठीक है, ठीक है, ठीक है, ठीक है, ठीक है. ஏற்காடு ஏரி ரொம்ப ஃபேமஸ். இதே கரையில பல நாள் நான் வாக்கிங் போயிருக்கேன். ஆனா போட்ல போறது இதான் முதல் தடவை. தண்ணினா பயமா? தண்ணியில எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஒரு ஜோசியம் சொல்லிருக்கேன். உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? சுட்டு போட்டாலும் வராது. ஐயோ, அப்படின்னா வாங்க திரும்பி போயிடலாம். பிரசாத் இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? 10 பேரை வேணா காப்பாத்துவானே. ஏன் பிரசாத், உனக்கு நீச்சல் தெரியுமா? என்ன பிரசாத் பேசாம இருக்க, உனக்கு தான் நீச்சல் தெரியுமே. தெரியும். போதும்பா, திரும்பி போயிடலாம். ஏன்பா போர் அடிக்குதா? செல்வியை வேணா மௌத்தாருக்கு மாசிக்கு சொல்றேனே.
வேண்டாங்க. ப்ளீஸ். மாத்தார்கன் எடுத்துட்டு வரலீங்க நான். நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. இதோ. ஆ, கம் ஆன். ப்ளீஸ். Prasad, what's wrong with you? இனிமையான இசை மேல உனக்கு வெறுப்பு இருந்தா உன்னை நீ கல்லா இருக்கணும் இல்ல உன் மனசுல ஏதாவது கலக்கம் ஏற்பட்டிருக்கணும். என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வீட்டுக்கு போக போறோம். சொல்லு, உன் சக்திக்கு மேல கடன் வாங்கியிருக்கியா இல்ல தகுதி இல்லாத பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியா? காதலிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம், இன்னொருத்த மனைவி தவிர. சொல்லுப்பா, சால் பண்றோம். நீ பேசி செல்வி, உனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா? அதனால என்னங்க? பரவாயில்ல, அவகிட்ட மன்னிப்பு கேளு. போயிட்டு போது, விட்டுடுங்க. இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? ஐயோ, தயவு செய்து சும்மா இருங்களேன். நோ, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லாட்டி இவன் பேசாம உட்கார்ந்திருக்கே, அவரை பாலாஜி தண்ணில மூழ்கி சாகிறத பாத்துக்கிட்டே கல்ல மாதிரி இருந்தியே, இன்னைக்கு அதே இடத்துல உங்க அப்பா. என்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக பாலாஜி நீ சாகடிச்ச, என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவத்துக்காக உங்க அப்பாவே நீ சாகடிச்ச. உண்மையில ஆசைப்பட்டேன், அந்த ஆசைதான் என்ன வெறி பிடிச்ச மிருகமா மாத்திடுச்சு. அன்னைக்கு பாலாஜி தண்ணில விழுந்து தத்தளிக்கும் போது பாத்துட்டே சுபாரதிட்ட. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. நீ என் தாயான பிறகு உன் மேல எனக்கு ஆத்திரம் உண்ட தவிர ஆசை இல்ல. மங்களுக்கு படிக்க நான் நினைச்சதே இல்ல. செல்வி, என்ன நம்பு? உண்மையாவே அப்பாவை என்னால காப்பாத்த முடியல. இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தேன். ஆமா, பிரசாத் எங்க ஓடுறான்? வீட்டுக்கு தான், போலீஸ்க்கு போன் பண்ண போறான்.
செஞ்சிருக்கிற குத்தங்களுக்கு சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. அதை நீயே நிறைவேற்றிக்கிறியா இல்ல நான் நிறைவேற்றட்டமா? உனக்கு ரெண்டு நிமிஷம் அவகாசம் நீயே நிறைவேற்றுகிற தைரியம் உனக்கு இல்ல. நீ ஒரு கோழ. பரவாயில்ல, நானே நிறைவேற்றேன். மகனே ஆனாலும் தவறு செஞ்சவனை தண்டிச்ச பெருமை எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவனை வேண்டிக்கோ. அம்மாவை நினைச்சுக்கோ. எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நீங்க கொலையாளி ஆக வேண்டாம். அதை நானே செஞ்சுக்கிறேன். என்ன அப்படியே பேசாம இருக்கீங்க? அதனாலேயே சொல்றேன், ரெண்டு பேருக்குமே ஆபத்து இல்லை. என்னாச்சும் தற்கொலை?
என் குழந்தைய பார்த்ததும் உன் குழந்தையா? அதுக்காக இப்படியா போட்டு அடிப்பாங்க? எல்லாம் முடிஞ்சப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் பிரசாத், மேனகா கழுத்துல மூணு முடிச்சு போட்டுற வேண்டியதானே? மூணு முடிச்சா? தம்பி, என் கணக்கு என்னாச்சு? மூணு முடிச்சு கணக்கு தீந்துடா. அப்ப சரி, நான் இதா விட்டுறேன். சரி, அப்புறம் நான் எப்ப வரட்டும்? இனிமே வரவே வேண்டாம், போய் இங்கிருந்து. பிரசாத், இல்லப்பா, யாரோட பேர்?